வணக்கம் நண்பர்களே. சற்று முன்பு மாற்றுத்திறனாளிகளின் குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு பரிதாபமான நிலையை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை அவங்களால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஃபேஸ்புக்கில் தெரிஞ்சுக்கணும் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோயிங் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னோட சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலை அருகே மேக்கோடு கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் ஸ்ரீகுமார். எலக்ட்ரிக்கல் வேலை, மண்டபத்தில் உதவியாளர் பணி என தினக்கூலி தொழிலாளி. இவரது மனைவிதான் சிந்து கலா. மகனான சிவபிரகாஷ் வயது 18, இரட்டை குழந்தைகளான மகள்களான நயானா மற்றும் நந்தனா வயது 15 ஆகிய நால்வருமே கால் வளைந்த நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள். ஸ்ரீகுமாருக்கு 2.75 சென்ட் நிலமும் உள்ளது. அதில் ஏற்கனவே இருந்த பழைய ஓட்டு வீடு இடிந்து விழும் நிலையில் இருந்தது. மழைக்காலங்களில் ஒழுகும் வீட்டில் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே பஞ்சாயத்து வீட்டுக்காக அதிகாரிகளை சந்திக்க அரசு அலுவலக படிகளில் ஏறியும் இறங்கியுள்ளார். ஆனாலும் இவருக்கு அரசு திட்டத்தில் வீடு கிடைக்கவும் இல்லை. வேறு வழி இல்லாமல் இவரது இடத்தை வைத்து களியக்காவலையில் உள்ள ஐஓபி வங்கியில் கடந்த 2016 6,35,400 ரூபாய் வீட்டு கடனும் பெற்றுள்ளார். அதன் பிறகு அவரது வாழ்க்கையில் வீசிய புயலால் இன்று வங்கி கடனை செலுத்த முடியாமல் நிற்கிறார். இது பற்றி ஸ்ரீகுமாரிடம் பேசிய போது, எனக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்க்க தொடங்கினப்போ முதல்ல பார்த்தது சிந்து கலாவை தான். கால் வளைந்த நிலையில் மாற்றுத்திறனாளியாக இருந்த சிந்து கலாவின் நிலைமையை பார்த்து அவங்களையே கல்யாணம் பண்ண நான் முடிவும் செஞ்சேன். இதுக்காக வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட பேசி சம்மதிக்கவும் வச்சேன். கல்யாணத்துக்கு பிறவும் மொத பையன் பிறக்கிற சமயத்தில் டெஸ்ட் எடுக்கிறப்போ நார்மலாக தான் இருந்தான். அப்புறம் நடக்கிற வயசில் அவனுக்கு கால் அம்மாவை போல வளைஞ்சிருச்சு. இதனால் நான் சங்கடப்பட்டேன். அடுத்த பிள்ளைங்களாவது கடவுள் நல்லபடியாக தரணும்னு நினச்சேன். ஆனால் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையும் கால் வளைஞ்ச மாற்றுத்திறனாளி நிலையில தான் கடவுளும் தந்தார். அந்த பிள்ளைங்களையும் நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு தான் வந்தேன். என்னுடைய மனைவி அண்டி ஆஃபீஸுக்கு, அதாவது முந்திரி தொழிற்சாலைக்கு போய் வேலை செய்வா. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜீவிதம் கழிஞ்சது. ஆனால் மழை சமயத்தில் வீட்டில் கிடந்து உறங்க முடியாத அளவுக்கு தண்ணி உழவும். அதனால் பிள்ளைங்க கஷ்டப்படுறதை பார்த்து தான் வீடு கட்டணும்னு ஆசையும் பட்டேன். கவர்மெண்ட் ஸ்கீமில் வீடு கட்ட முடியாதால் பேங்கில் கடன் வாங்கி வீடும் கட்டினேன். அந்த சமயத்தில் தான் ஆண்டி ஆஃபீஸுக்கு போன என்னுடைய மனைவி வலிக்கு விழுந்து நடு முதுவில் அடிபட்டது. திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதில் லட்சக்கணக்கில் செலவும் ஆச்சுது. இப்போ அவளால் தனியாக நடக்கவும் முடியாது. இருந்த இடத்துல இருந்து எழுந்திக்கிறவே ஒரு ஆளுடைய துணையும் வேணும். அந்த அளவுக்கு அவருடைய நிலைமையும் இப்போ ஆயிடுச்சு. இப்போ நான் மட்டும்தான் கூலி வேலை பார்க்க போகிறேன். இதில் வீட்டு செலவு, மருந்து செலவுன்னு பார்க்கணும். அதுலேயும் கொரோனா வந்ததால் வேலையும் இல்லாத நிலைமை. அதனால் வீடை வைக்கிறதுக்கு பேங்கில் இருந்து வாங்கின பணத்துக்கு வட்டியும் முதலும் கட்ட முடியாத நிலம் ஆயிடுச்சு. இப்போ பேங்கில் இருந்து வீட்டை ஏலம் பெறுறதுக்காக நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு 2 மகள்களுமே 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. மகன் கோணத்தில் இருக்கக்கூடிய அரசு ஐடிஐயில் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஐடிஐ முடித்த பிறகு ஏதாவது வேலை கிடைச்சதும் பணத்தை தாரேன்னு சொன்ன பிறவும் பேங்குக்காரங்க கேட்கல. வீட்டை விற்று கடத்தை வந்து தீர்த்தரலாம்னு பார்த்தா மாற்றுத்திறனாளியாக இருக்கிற 4 பேரையுமே வேற எங்கே தங்க வைக்கிறதுனும் தெரியலை என கண் கலங்கினார். இது பற்றி களியக்காவிலை ஐஓபி வங்கி கிளை அதிகாரிகளிடம் கேட்டதற்கு, எங்களால் எதுவுமே செய்ய முடியாது சார், கால அவகாசம் அல்லது ஏதாவது உரிய உதவிகளுக்கு வங்கியின் பிராந்திய அதிகாரிகளை தான் பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக சென்று பார்த்து பேசினால் ஒருவேளை சாதகமாக தீர்வு கிடைக்க வாய்ப்பும் உள்ளது என்றார். அரசாங்கம் இந்த மாற்றுத்திறனாளி குடும்பத்துக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.